எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய வலி, அதை நான் வந்து சொல்லவே இல்லை. அந்த மொட்டேஷிவா கட்டேஷிவா படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் சொல்லலாம்னு தான் நான் இருந்தேன். வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் வந்தாச்சு, ஒரு நியாயமான விஷயத்துக்காக வந்து ஒருத்தர் போராடுறாங்கன்னா அதுக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு தப்பான விஷயத்துக்கு ஒருத்தர் போராடுறாரு, அது வந்து தப்பாக போயிட்டு இருக்கு. நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா போத்ரா சாரை பற்றி தான் பேசுகிறேன். எனக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் கூட எனக்கு வந்து தூக்கமே இல்லை. நேற்று 12 மணி வரைக்கும் கூட எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான். படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ரிசர்வேஷன்லாம் போட்ட அப்புறம் கூட எங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுறாங்க. நேற்று மட்டும் என் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைன்னா இந்த படம் வந்து ரிலீஸே ஆகிருக்கேன். இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லா இண்டஸ்ட்ரி ஒவ்வொருத்தருக்கும் நான் பாதம் தொட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா நேற்று எல்லாருமே வந்து சாப்பிடாம கொள்ளாம இருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறின எல்லாரும் இங்கே இருக்காங்க. அந்த இடத்துல நேற்று போத்ரா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாம் யார் இங்கே உட்காந்துட்டு இருக்குன்னு கேட்குறேன். ரொம்ப தப்பான பிரச்சனை, இதில் நான் எவ்வளோ பாதிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து எனக்கு தெய்வம், அவங்களுக்காக கோயில் கட்டிகிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா ஒரு குழந்தை மாதிரி, வயசானாலே குழந்தை மாதிரி மாறுவாங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபேன் எங்கள் அம்மா தான். ஏதாவது படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், தியேட்டர் தியேட்டராகவே சுற்றிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் டே எடுக்கிற வரைக்கும் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த தியேட்டரில் ஒரு 25 பேர் இருந்தாங்கப்பா, கை தட்டினாங்கப்பா இந்த இடத்துல, அதை அவங்க சொல்லுவாங்க, நான் கேட்பேன் உட்காந்து. அது கேட்கணும், கேட்கலன்னா முகம் ஒரு மாதிரி ஆகிடும் எங்கள் அம்மாவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தியேட்டரில் தான் இருப்பாங்க அவங்க. அவங்க 3 டேட்டு போடுறாங்க இந்த படத்துக்கு. சரி, அது நியாயமா இருக்குமா? ஒருவேளை பணம் வாங்கியிருப்பாங்களா? அந்த கேஸ் வந்து நியாயமா இருக்குமா? கோர்ட்டில் இருக்கும்போது நான் ஒன்றுமே பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சைலண்டாக இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு ஒன்று போடுறாங்க, டேட்டு போடுறாங்க, அது மாறிடுச்சு. அம்மா வந்து என்னங்கன்னா டேட்டு படம் ரிலீஸ் ஆகலையாமாப்பா, தியேட்டர்கிட்ட போயிட்டு வராங்க திரும்பி. செகண்ட் டைம் வந்து அலோன்ஸ் பண்ணுறோம், மறுபடியும் அம்மா எல்லாம் ரெடியாகி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பி போவாங்க. கட் அவுட்லாம் வச்சுருக்காங்கப்பா, நைட்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா அவ்வளோ பைத்தியம், நானும் எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. செகண்ட் டைம் போய் பார்த்துட்டு வந்தாங்க, பார்த்தா மறுநாள் காலையில் படம் ரிலீஸ் ஆகல. அழா ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா, அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா, சொல்கிறது கேளுங்கம்மா, படம் ரிலீஸ் ஆகிடுமா? எவ்வளோ சொன்னாலும் குழந்தை மாதிரி அழுது 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 அவங்கள. நைட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு எங்கள் அம்மா ஒன்று ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண. இங்கே பாருங்க, என்னை வளர்த்தெடுத்த தெய்வம், நான் வேற யாருன்னு சும்மா விட்டுருவேன். என் தாய் மேலே வேணா, எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது நானாக மட்டும் விட முடியாது. நல்லா நான் பாட்டு என் வேலை, என் குழந்தைங்க ஸ்கூல் படிக்க வைக்கிறது, கோவில் இப்படின்னு நான் பாட்டு சைலண்ட்டாக என் வேலையை பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். என்ன யாரா சீன்னு வச்சுக்கல, நான் விட மாட்டேன். பாருங்க, இப்படி படுக்கணுமா எங்கள் அம்மா? இந்த தாய்க்காக நான் கோவில் கட்டிட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தர் போத்ரா யாருங்க என் படத்தை தடுக்கிறதுக்கு? சரி, நியாயமான கேஸாக இருக்குன்னா வச்சுக்கோங்க, ஓகே. ஜட்ஜே வந்து இது வந்து சீட்டிங் கேஸ்னு கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் நீ பிரச்சனை பண்ணுற. என்னுடைய குழந்தைங்க 10வது எக்ஸாம் எழுதுறாங்க, 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. நான் வளர்க்குற 60 குழந்தைங்கள எல்லா குழந்தைங்களும் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க எனக்காக. பாருங்க, படிக்கணுமா அவங்க? போத்ரா, நீங்கள் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க என் லைஃப்பில். என்ன மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி என் தலைவன் சூப்பர் ஸ்டார், அவர் ஏதோ சைன் பண்ணி கொடுத்துட்டாருன்னு அவரை பிடிச்சி எழுத்திங்க. நீங்கள் வைரமு சார், நிறைய பேருக்கு நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க. நியாயமாக நீங்கள் போராடுனா கண்டிப்பாக என் பின்னாடி இண்டஸ்ட்ரி வந்திருக்காது. நீங்கள் தப்பாக போராடுறீங்க. கஸ்தூர்ராஜ் ஏதோ பணம் வாங்கிட்டாரு, அது வந்து தனுஷ் சார் கொடுப்பாரு, ரஜினி சார் கொடுப்பாரு, என் தலைவர் சொன்னார் வந்து கொடுப்பாரு உங்ககிட்ட. இதோட நீங்கள் நிப்பாட்டிருந்த இவரை எதிர்த்து நான் ஒரு போராட்டம் நடத்த போகிறேன். நாளைக்கு நாலு நினைக்க பர்மிஷன் கேட்க போகிறேன். மொத்த இண்டஸ்ட்ரியும் வந்து உட்காரணும், உட்காருவாங்க எனக்காக. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்தது, இந்த இண்டஸ்ட்ரியில்னா நான் என் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்காரு. அவர் வந்து இனிமேல் யாரை பற்றியும் இந்த மாதிரி தப்பா நியாயமாக போராடுங்க, ஓகே. தப்பான டாக்குமெண்ட் வச்சுக்கணும், தப்பான யாரை யாரோ சைன் பண்ணுறது, யார் சைன் எப்படி போடலான்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற கேரக்டர். அவர் மேலே போய் நான் கமிஷன் காலையிலேருந்து 10 மணிலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தி அவர் எப்படியாப்பட்டவர்னு எல்லாருக்கும் சொல்லி நான் போய் கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். சிஎம் பார்த்து கூட சொல்ல போகிறோம், ரொம்ப தப்பான கேரக்டர் சார், இவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி. ஜட்ஜு சொல்கிறார் சார்,
சீட்டிங் கேஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் கூட இவரு விடாம நேற்று நைட்டு வரைக்கும் வந்து எங்க இண்டஸ்ட்ரியை பார்த்து கேட்கறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, வாழ்க்கையில ஒவ்வொரு படியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம் தெரியுமா? நாங்க இந்த படம் ரிலீஸ் ஆனோன்னா இவருக்கு பிபி இருக்கு, டைரக்டர் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நைட் அழுகுறா சார் எனக்கு போன் பண்ணி, என்ன அழ தெரியுங்களா அவரு, படம் ரிலீஸ் ஆகமாட்டதுமா சார், மூணு டேட்டு போட்டு கேன்சல் பண்றோமா சார், எனக்கு பயம் வந்துருச்சு, நான் எங்கதான் போயிடுறேன் அப்படின்லாம் சொல்றாரு அவர். ஸோ அவருக்காக கண்டிப்பா காலையிலேருந்து உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி போய் கமிஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம், சிஎம் பார்த்து கூட சொல்ல போறோம், போத்ரா சார் தயவு செஞ்சு இனிமே எங்க வாழ்க்கையில விளையாடாதீங்க. பர்மிஷன் போய் இன்னைக்கு நாளைக்கு கேட்டு நான் இம்மிடியா போராட்டம் பண்ணுவேன் சார். நான் இது சொந்த பிரச்சனை இல்லை சார், இண்டஸ்ட்ரி பிரச்சனை சார். என் தங்கச்சி எடுத்து வச்சு இந்த போட்டோ சார், நான் பார்க்கும் போது அது எனக்கு அவ்வளவு வலிச்சது, இது குடும்பம் நான் எடுத்துட்டு போய் பேசுறேன்னு வாங்கிட்டு வந்தேன் சார். சார் கொஞ்சம் தப்பா எடுத்து இல்ல தலைவா, நான் ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கேன் தலைவா. உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இல்ல சார், நான் ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்றேன், நான் உங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்றேன். நான் வந்து இன்னைக்கு எங்க அம்மா வந்து தியேட்டருக்கு போயிருக்காங்க சார், அங்க போற சவுண்ட் முதல் கொண்டு எனக்கு போட்டு காமிக்கிறாங்க சார். குழந்தை சார் எங்க அம்மா சார், நிஜமா எங்க அம்மா ஒரு குழந்தை சார், புரியுதுங்களா? அவங்களுடைய வழி இல்ல சார், அவங்களுக்கு நம்ப மாட்டாங்க சார். சார் நான் வந்து எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் அரசியலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாங்க, எப்படி சார் நம்புவாங்க? சரி ஓகே சார். ஸோ இந்த போராட்டம் கண்டிப்பா நான் நடத்துவேன், யார் என்ன சொன்னாலும் யார் என்ன கேட்டாலும் கண்டிப்பா இந்த போராட்டத்தை நான் நடத்துவேன் சார்.